புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிம்மதி இருந்தால் வாழ்வில் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லையேல் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகிவிடும். அந்த நிம்மதியை உங்களுக்கு பரிசாய் வழங்கி உங்களை மகிழ்வித்து மகிழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459665. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார், கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. ஆவடையார் கோயில் ஆத்மநாதர் கடந்த 2 வாரங்களாக பார்க்குறோம். இன்னைக்கு அதில் சின்ன ரெண்டு மூணு விஷயங்கள். ஒன்று, சிதம்பரம்னாலே பொன்னோடுகளால் வேயப்பட்டது இந்த விமானம். ஆத்மநாதர் கோயிலில் வந்து செப்போடுகள். 2, நந்தி பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில். ஓகேண்ணே, கொடிமரம் இல்லாமல் நிறைய கோயில் இருக்குது. ஸோ அது பெரிய ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இல்லை. நந்தி பலிபீடம் இல்லாத கோவில். 3வது, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷமான ஒரு அமைப்புனா, 90% கோயில்கள் சிவன் கோயிலுக்கு வந்து கிழக்கு பார்த்து தான் இருக்கும். சில கோயில்கள் மேற்கு பார்த்துருக்கு. தெற்கு பார்த்த சிவன் கோயில் குரு மூர்த்தமாக அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆவுடையார் கோயில் தான். இதில் மற்ற இன்னும் 2-3 கோயில் கூட சொல்லலாம். பட் அது விஷயம் அல்ல. இந்த குரு மூர்த்தமாகனா இப்போ நம்ம குருஸ்தலம் ஆலங்குடிலாம் போகிறோம் பார்த்தீங்களா, நமக்கு என்ன தெரியலன்னா 64 மாகேஸ்வர மூர்த்தங்களில் தலையாய மூர்த்தம் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். அது சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போனோம்னா அது ஆவுடையார் கோயில் தான். இந்த ஆவுடையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலில் வந்து எதுவுமே எல்லாமே மாணிக்க வாசகர் தான். இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா அந்த தாயாரால், யோகாம்பால. நம்ம 2 கோபுர வேலன், 3வது விநாயகர். இவங்களுடைய இது மனிதர்களால் கட்டப்படலை அப்படின்னு அந்த இடத்துல அந்த கலிப்பாக்கெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க சுற்றிலுமே. இது முருகர் அம்மாவும் முருகர் அண்ணனும் சேர்ந்து கட்டின கோயில் அப்படின்றது வந்து எழுதப்பட்டிருக்கு, நம்பப்படுகின்றது. அதுதான் உண்மையும் கூட. அப்போ முருகர் கட்டியிருக்காருன்னா அப்போ அந்த கோயில் நம்ம போய் பார்க்கணும் இல்லையா? அப்போது வாய்ப்பு இருக்கும்போது ஆத்மநாதரை போய் தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அட்டகாசன் என்கின்ற ஒரு நல்ல வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியணும்னா அது ஆத்மநாதர் பார்த்தப்பறம் தான் அது உங்களுக்கு புரியும். எல்லோருக்குமே அவ்வாறு நல்லது நடக்க என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். பெற்று தாய்த்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிர்மேவிய உடல் மறந்தாலும் நற்றதவத்தவர் உள்ளிருந்தோங்க நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நினைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே சார், நீங்கள் போன வாரம் வந்து எங்களுக்கு ஒரு பசில் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் சொல்லியிருந்தீங்க சார். அரே காசு அம்மன் குறித்த அற்புதமான விளக்கம். எப்படி அந்த அம்மனுக்கு அந்த பவர் கிடைத்தது அப்படின்னு அதற்கான விடையை தேடி நாங்கள் எல்லாம் ஒரு வாரமாக ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்கோம் சார். அதற்கான விடை சரி, அதற்கான விடை எல்லோருமே கூகுளில் தேடி கூகுளில் இருக்கக்கூடிய ஆன்சர், கூகுள் சொல்லக்கூடிய ஆன்சர், அந்த மன்னர் கதையெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஆன்சர் இல்லை. நான் திரும்பவும் அந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிரகதாம்பாள் கோயில் இருக்கக்கூடிய பிரகதாம்பாளை வேண்டிக்கிட்டால் எப்படி காணாமல் போன பொருள் கிடைக்கும்? காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கும் அந்த கோயிலுக்கு என்ன சம்மந்தம்ன்றது தான் கேள்வி. அது எப்போ அந்த பழக்கம் ஏற்பட்டதுன்னு நான் கேட்கல. ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்லாம் சொல்லுவோம். எங்கே போயிடப்போ நான் எங்கே போயிடப்போறேன், நீங்கள் எங்கே போயிட போகிறீங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த வாரத்துக்கான கேள்வி, அந்த வாரத்து போன வாரத்து கேள்வி அப்படி தான் இருக்குது. இந்த வாரத்துக்கான கேள்வி, தமிழ்நாட்டில் தலை சிறந்த துடிப்பான கிராமத்து கோயில், முதன்மையான கிராமத்து கோயில் எது? பதில் நீங்கள் சொல்லணும்னா 9442636363 நம்பர் கூப்பிட்டு சொல்லுங்கள். நல்ல பதிலுக்கு வழக்கம் போல் பரிசளிக்கப்படும். நிறைய பேர் சொன்னீங்கன்னா அது வந்து பகிர்ந்தளிக்கப்படும். எல்லாருமே வந்து யோசிக்கக்கூடிய தெளிவான கேள்விகள் நீங்கள் கேட்டிருக்கீங்க சார். அதற்கான விடைகளை நாங்கள் தேடி ஓடிட்டே இருக்கோம். நிச்சயமாக எங்கள் கைகளில் அகப்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? என் பேர் ராஜா சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ராஜாத்தி வணக்கம். வணக்கம். எங்க இருக்கு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் குமாரபாளையம் பவானி குமாரபாளையம் சார். சரிங்கம்மா. அவங்க உங்க கணவர் என்ன பண்றாரு? ஏதாவது நெசவு வேலையா? இல்லைங்க சார், அவர் வந்து பிரஸ் வச்சிருக்காருங்க சார். என்னம்மா? Pressing at office. Press, okay, sorry, ma. Tailoring, sir. Unga Sonda or Kamara, sir. Number Munali Sanduchurkoma? Healing, sir. Okay, program Patrick, call Panirkin, sir. Call Panirkin. Okay, sorry, ma. Okay, done. Now, one name Kelly Patamarke. Sorry, ma, what a Kelly on the Adakata Nagarno. Aman, sir. Kadala Patrickingla? Patricking, sir. If an hour vision, Solama, or R Kadaloda Sergin Radma. Abdinda than every popping. Seriling, sir. R Kadaloda Kalakuma, and every Ninga Pakering, Rasatin, every Pakering. எப்படி பார்க்கிறதுனா யோசிக்க தெரியலங்க சார் மன பதட்டத்துல தெரியலங்க சார் பரவாயில்லைமா அத நான் இப்ப திரும்பவும் சொல்றேன் ஆறு ஒரு இடத்துல இருந்து ஓடி கடல்ல போய் கலக்க போகுதுமா சரிங்களா அது கடலோட கலக்க போகுதா கடலாக மாற போகின்றதா உங்க பார்வை எப்படி இருக்கும் கடலா மாற போகுதுங்க சார் அப்ப நீங்க பெரிய வெற்றி பெறுவீங்கமா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்க தொடுவீர்கள் எப்பொழுதுமே உங்களை போன்ற இது போன்ற ஒரு ஜெய்குன்னு ஒரு வேட்கையை உள்ள வச்சிருக்க கூடிய பெண்மணிக்கு வழிகாட்டி அப்படினா பழனி முருகர் தான்மா அந்த பழனி முருகர் கோயிலுக்கு போங்க நம்பர் 2 அங்க இருக்க கூடிய புவனேஸ்வரி அம்மன் அந்த புவனேஸ்வரி அம்மன் வந்து போகர் சன்னதில இருக்கு அங்க போய் ஆட்டம் கேட்கணும் போகர் சன்னதினாலே புவனேஸ்வரி சேர்த்தா நீங்க கும்பிட முடியும் இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகுமா சரிங்களாமா சரிங்க சார் நன்றிமா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க சார் நான் சென்னையிலிருந்து பேசுறேங்க சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க ஐயா வணக்கம் வாழ்கோளம் ஐயா வணக்கம் சார் உங்க பேரு பேர் சக்திவேல்ங்க சக்திவேல் இப்போதான் பழனி முருகர் போ சொன்னா நீங்க சென்னையில இருந்து முருகர் சக்திவேல் கூப்பிடுறீங்க சொல்லுங்க சக்திவேல் ஆமா சார் சார் ஐயா உங்க பையனுக்கு வேலையே சரியான வேலை இல்ல சார் அசாங் வேலை கிடைக்குமா நீங்க நெசவு தொழிலா ஆமாங்க சார் சரி நீங்க ஏதாவது தான தர்மங்கள் எல்லாம் பண்ற பழக்கம் இருக்கா தான தர்மம் பண்ணுவோம் சார் பாத்து நாளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அன்னதானம் பண்ணுங்க சார் எவ்வளவு பேருக்கு இந்த அனாதை இல்ல குழந்தைகள் இருக்காங்க சார் இல்ல சார் அனாதை இல்ல குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்ல சார் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு டெய்லி கிடைக்காது கொஞ்சமா கிடைக்கும் கொஞ்சமா தான் பசி எடுக்கிற இது இருக்கும் சார் இந்த அப்படைசிங் அப்படினு சொல்லுவாங்க சார் அப்போ நீங்க வந்து டெய்லி வந்து நிறைய சாப்பிடக்கூடிய பசி எடுக்கக்கூடிய ஆட்கள் உண்டு உங்க கூட எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க நான் ஒருத்தமே வீட்லயே வேலை செய்றேன் சார் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆள் இல்லையா எனக்கு இல்லைங்க சார் அப்படியே புரியலங்க சார் சரிங்க சார் நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து அன்னதானன்ற ஒரு விஷயம் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தரலாம் இல்லையா சார் 5 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் சார் இல்ல சார் ஒரு 5 பேருக்கு இல்ல ஒரு ஆளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் இல்லையா டெய்லி கொடுக்கலாம் நீங்க கொடுங்க உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும் சார் கொடுக்கறவனுக்கு தான் அந்த உலகம் அழைத்தமைக்கு நன்றி சக்திவேல் வாழ்கோளம்னன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் ரொம்ப எளிமையான ஒரு டிப் ஆனா அது எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிராக்கிளா மாத்தணும் சார் அப்படி ஒரு டிப் கொடுங்களேன் சரி நான் நம்ம தமிழ்நாட்டுல நான் நிறைய டிராவல் பண்ணதுனால ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம சாதிய அமைப்புகள் வந்து அந்த கட்டுப்பாடுகள் அந்த சாதிய ரீதியா இயங்குவது என்பது தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல இருக்கு இப்போ நீங்க அமெரிக்காக்கு போறீங்க நீ யாருன்னு கேட்டா இந்தியன் நம்ம சொல்லுவோம் டெல்லிக்கு போனா நீ யாருன்னு கேட்டா தமிழன்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டுல நீ யாருன்னு கேட்டா நான் பிள்ளைமார் செட்டியார் ஐயர் ஐயங்கார் ஏதாவது சொல்லுவாங்க அப்போ இந்த விஷயங்கள் உடைந்தால்தான் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஒரு லைஃப்ல கிடைக்கும் ஒருத்தனுக்கு இது இந்த மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன் தாட் ப்ராசஸ் உள்ள ஆட்கள் அடுத்த கட்டம் நகர்வது என்பது நகரலாம் அது வந்து அதுக்கப்புறம் அந்த ஓல் அந்த அந்த அவங்களுடைய பேரம் பேத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க் கட் ஆகிடும் அப்போ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படி சொன்னால் கீழே இருக்கும் மேலே வரணும் நீங்கள் அரசாங்கம் வந்து ஒரு சாதின்னு ஒரு பிரிச்சிருக்கு அப்படின்னா அது யார் ஒடுக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு கல்வியை கொடுங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் மாடு வாங்கி கொடுங்க வாழ்வாதாரத்துக்கு திருமண உதவி பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் கீழே இருக்கும் மேலே வரும்போது தான் எல்லோரும் சமம்ன்ற ஒரு நிலையை அடையும்போது தான் நம்ம தமிழ்நாடு என்பது வந்து சுபிக்ஷமாக இருக்கும் தமிழ்நாடு சுபிக்ஷமாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது யாரால் அதை சுபிக்ஷமாக ஆக்க முடியும்னா நம்மளால் மட்டும்தான் முடியும் சார் நல்லா இருக்கிறவங்க வந்து மேல இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து கொடுத்தாக்க அவங்களுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படினு சொன்னீங்க சார். இப்போ ஒடுக்கப்பட்டவர்கள் வாங்கிட்டே இருக்காங்களே, அவங்க வாழ்க்கையை சிறக்கணும்னா அவங்க யாருக்கு கொடுக்கணும்ங்கறத பத்தி ஒரு நேர்த்தை பேசி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நாங்க நாமக்கல் மாணிக்கமலையில இருந்து நிஷா பேசுறோம். நிஷாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. நிஷா வணக்கம், வாழ்கோளம்மா. வாழ்க வளமுடன் அண்ணா. நான் நிஷா பேசுறேன். நீங்க இலங்கையில பிறந்தீங்களா? இல்லங்க, நாங்க தமிழ்நாட்டில தான் பிறந்தோம். சரிம்மா, உங்க கேள்வி. உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா உங்க அண்ணலாம் யாரதுக்கு முன்னாடி கூப்பிடலையா? இல்லங்கண்ணா. நீங்க மாணிக்கமலை சொந்த ஊரா இல்ல வெளியூர்ல இருந்து மாணிக்கமலைக்கு வந்திருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம். உங்களுக்கு எது சொந்த ஊருமா? எங்க சொந்த ஊர் வந்து திருச்சி பக்கத்துல துறையூர். எங்க பாட்டி வந்து ஸ்ரீலங்கா. ஓ, அப்ப நான் சொன்னது கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே ஓகே, வெரி குட்மா. சொல்லுங்கம்மா. நாங்க ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. இங்க வந்ததுல இருந்து ஒரே, அதாவது வேலைக்கு போறாங்க, சேலரி வருது, ஆனா எப்பயும் சண்டையாவே சங்கடமாவே இருக்கு. யாரா இருக்கும்? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஒரு தீர்வுகள். சரி, மாணிக்கமலை எதுக்கு சிறப்பான ஊரு தெரியுமா? அது தெரியும், முருகன் கோவில். என்ன முருகர் பேர் என்ன? நல்ல குமாரசாமி சுயம்பு முருகன் கோவில். அது சுயம்பு முருகன். யார் சொன்னது? அது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். பரவாயில்ல, ரொம்ப நன்றிம்மா. அம்மா, இப்போ கணவர் நம்ம கூட சண்டை போடுறாருமா, அப்போ கணவர் விட்டு பிரியலாம், ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 வேற திருமணம் பண்ணலாம். ஆப்ஷன் 3 பிரிந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் 4 நாளைக்கு சுவையாக இருக்கும், 5வது நாள் நம்மளை வேலைக்காரியமாக நடத்துவாங்கம்மா. 4வது வந்து விஷயம், நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது தவறான முடிவு எடுத்து லைஃப் முடிச்சுக்கலாம். 5வது இதே கணவரோட வாழலாம். எது பெஸ்ட் ஆப்ஷன்மா? நான் எங்க வீட்டுக்காரங்களோட சந்தோஷமா இருக்கணும். இல்ல எது பெஸ்ட் ஆப்ஷன்? 5ல எது பெஸ்ட் ஆப்ஷன் கேக்குறேன். இல்ல எங்க வீட்டுக்காரங்களோட இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அப்போ இப்போ நீங்க நல்லவங்கம்மா, உங்க வீட்டுக்கார நல்லவரா கெட்டவரா? எங்க வீட்டுக்காரங்களும் நல்லவங்க தான். அப்போ 2 நல்லவங்களுக்குள்ள எப்படி அபிப்பிராய பேதங்கள் வரும்? சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டையா இருக்கு, நிம்மதி இல்லாம. நீங்க கொஞ்சம் உடம்புக்கு சதையா இருப்பீங்களா? ஆமாங்கண்ணா. நீங்க ஒரு 10 கிலோ கம்மி. நான் இப்ப சொல்ல முடியாது, 6 மாசமும் நடக்கல. நான் பாருங்க, 3 மாசத்துல 20 கிலோ கம்மி பண்றேன். இப்ப எனக்கு கொஞ்சம் அந்த கோவிட் வந்ததுனால நடந்தா மூச்சு வாங்குது. ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தா டாக்டர் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க வெயிட்டை கம்மி பண்ணுங்க. உங்க கணவர் உங்களை வந்து ஒரு இளவரசி போல தாங்கி உங்களை வாழ்க்கையை, உங்களை இவர மாதிரி கணவர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி இல்லை அப்படின்ற அளவுக்கு பேர் பெறுவீர்கள் உங்கள் வட்டாரத்தில். ரொம்ப நல்ல பெண்மணிமா, யதார்த்தமாக பேசுகிறீங்க. அந்த மாணிக்கமலை நல்லகுமாரசாமி ஒரு சிறந்த கோவில். அந்த முருகர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பாருங்கள். மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை நீங்கள் எப்போதும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம், சாரத் பேசுறேன், நங்கநல்லூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க. உங்க பேர் என்னம்மா? சார்லட் சார். வணக்கம் சார், உங்களை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையா இருக்கேன். மகிழ்ச்சி. அப்பாயின்மென்ட் கேட்டேன், கிடைக்கலங்க சார். அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாதுமா. நீங்க ஒண்ணு. அம்மா நீங்க உங்க பேர் என்ன? சார்லட் சார். சார்லட். சார்லஸ். சார்லஸ் பொதுவா ஆண்கள். சார்லட். சரி, ஓகேமா, எனக்கு சரியா புரியல. ஓகே, உங்க கேள்விமா. சார் நான் பிசினஸ் பண்றேன் சார். என்ன பிசினஸ்மா? பெட்டி கடை, மளிகை கடை சார். மெடிக்கல் டிஸ்போசபிள் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். லாஸ்ட் கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது கொஞ்சம் நிறைய கடன் ஆயிடுச்சுங்க சார். டாக்குமெண்ட் ரைட்டிங் வர்க். இப்போ வந்து மெடிக்கல் டிஸ்போசபிள் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ரைட்டரா இருந்தீங்களா? ஆமாங்க சார். டாக்குமெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க சார். அது நிறைய பேர் லஞ்சம்லாம் கொடுக்கணுமாமா சார்? லஞ்சம்லாம் கொடுக்கணுமா அந்த தொழில? இல்லைங்க சார், கொடுக்குமா இருந்தது. நாங்கள் அது பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனை ஆகி வெளியே வந்துட்டோங்க சார். சரிம்மா. இப்ப இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சார். பரவாயில்லைங்க சார், கொஞ்சம் சுமாரா போயிட்டு இருக்கு சார். சரிம்மா, பிசினஸ் நல்லா போகணுங்க சார். உங்க பேரவையில நாங்க சேரணுங்க. சரிம்மா, நீங்க நம்ம பேரவைக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தான். இப்ப நீங்க ஏன்னா கணவர் வந்து அவர் பாட்டு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருப்பாரு. நீங்க பாட்டு உங்க கிழக்கு பக்கம், அவர் மேற்கு பக்கம், அப்படிதானம்மா? ஆமாங்க சார். இது போல ஆட்கள் தான் எங்க பேரவையில முதல் உறுப்பினர்மா. அந்த ஃபார்ம் வாங்கி இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க, சரிங்களா? சரிங்க சார். நன்றிமா. பக்கத்துல கீதாபதி சார் இருக்காருங்க சார். ஐயோ நான் சொல்றேன், நான் அவரை பத்தி தனியா சொல்ல டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லணும். எனக்கு பிசினஸ் நல்லா போகணும் சார். நீங்க சொன்ன மாதிரி நானே செந்தூர்லாம் போயிட்டு வந்துட்டேங்க சார். ஆதிவியாதி அரஸ்டி பக்தாஞ்சன சுவாமி. கண்டிப்பா சார், போயிட்டேன் சார். எதுக்குள்ள போயிட்டு வந்தேங்க சார். நன்றிமா, வணக்கம்மா. நான் பேசுவோம், மணிக்கணக்கா பேசுவோம். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், கொடுக்கறவங்க கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னா அதை வாங்குற அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சா அவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒளிமயமாக மாறும் சார்? சரி, ரெண்டு விஷயம். ஒன்று, மேலே இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, கீழே இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க நான் சொல்லலை. கீழே இருக்கவங்க மேலே வரணும். அந்த கீழே இருக்கவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மேலே வரணும். அவங்க மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் அகைன் அவங்களும் கொடுக்கணும். யாருக்குன்னா மேலே இருக்கணும், கொடுக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குருக்கள் இருக்கார், ஒரு அர்ச்சகர் இருக்கார். எல்லா குருக்களும் எல்லா அர்ச்சகருமே வந்து கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்களா? ஏதோ பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல அந்த கீழே இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ஒரு 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 பாடசாலைக்கு உதவி பண்ணலாம். ஒரு பிராமணர், ஏழை பிராமணருக்கு ஒரு பசு வாங்கி தரலாம். ஒரு ஏழை பிராமணருக்கு வந்து அவங்களோட குழந்தையோட படிப்புக்கு உதவி பண்ணலாம். இது வந்து என்ன விஷயம், இதோட இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்னா, உதவி பண்ணுறவனுக்கு தான், கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம் என்கின்ற ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க விஷயம். அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது எல்லாருமே நல்லா இருப்பாங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? பாலாமணி பேசுறேன், ஈரோடு மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்க அம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்கமுடன். எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல, ஈரோடு நம்பியூர் பக்கத்துலங்க. நம்பியூர் பக்கம், சொல்லுங்கம்மா. நாங்க அக்கா தங்கச்சி 6 பேருங்க. சரிம்மா. ஆனா 6 பேருமே கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க. சரிம்மா. ஆனா நல்லா ஏதோ ஒரு உடம்பு தெரியாதையா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க. அது என்னன்னு தெரியல. உங்கள் ஊரில் ஒரு பெண்மணி சாதாரணமாக பிறந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க, தெரியுமா? சொந்தமாக 2-3 பிளேன்லாம் வச்சுருக்காங்கம்மா அந்த அம்மா. அவங்க பசங்களாம் தெரியாது, தெரியணும் இல்லையாம்மா? உங்கள் ஊர் சாதாரண பூமியாம்மா நம்பியூர்? சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் ஜட்ஜெலாம் இருக்காங்க தெரியுமா? ஹைகோர்ட் ஜட்ஜெலாம் ஆனவங்க இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. ஆமாம்மா. திரும்பவும் என்னென்னா, 6 பேர் நாங்கள் வந்து எல்லாருமே கஷ்டப்படுறோம் அப்படின்னா 6 பேரும் உயிரோடு இருக்கீங்கம்மா. ஆமாங்க, 6 பேர். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதான் 6 பேரும் உயிரோடு இருக்கீங்க. ஏதோ ஒரு உடம்பு சரியில்லையா ஏதோ ஒன்று. அதான்ம்மா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிற பெண்கள் வந்து ஒடுங்கி போய் வீட்டிலே வந்து சமைச்சு போட்டுட்டு துணி துவைச்சி போட்டுருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நோயாக மாறும். இப்போ நீங்கள் 6 பேர் இருக்கீங்க. இப்போ உங்களை பாலாமணி, நீங்கள் நாளைக்கு இல்லைன்னா யாருக்காவது வந்து உங்களோட மரணம் தெரியுமா? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 10 பேர் வருவாங்க, அழுதுட்டு போயிடுவாங்கம்மா. ஆனால் நீங்கள் வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை நீங்கள் விட்டுட்டு போனோன்னா அதற்கான தேடுதலை துவங்குங்கள்மா. இப்போ கல்யாணம், புருஷன், பிள்ளைங்கள்லாம் இருக்கட்டும்மா, கடன், கஷ்டம் எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும். இப்போ பெருந்துறை போயிருக்கீங்களா? பெருந்துறை பக்கம் அங்கே லக்ஷ்மி குடல் கடலாம், குடல் கறி கடலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இட்லி குடல் கறி நான் 200 பேர் கியூவில் நின்று சாப்பிட்ருக்காங்கம்மா. சாதாரணமாக வீட்டில் ஆரம்பித்த விஷயந்தாம்மா அது. உங்கள் மக்கள் அப்போ ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க தேடுற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோன்னா நம்ம பெரிய ஆளாகிடுவோம்மா. பணம் பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கோம்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்கள் மிக சிறப்பாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அகைன் உங்களுக்கும் பழனி தான் சிறப்பான கோயில் பாலாமணி. நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான, அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழறதுக்கு தேவையான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான டானிக் மாதிரி தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி, மனமார்ந்த நன்றி. நிறைவாக சில விஷயங்கள். இன்னைக்கு வந்து இந்த மேடம் சொன்னாங்க அஷ்டமி கிருஷ்ணருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் தம் ரூல் சொல்லித்தரேன். என்ன லெஃப்டா ரைட்டு, நீங்கள் 2 விஷயங்கள் மட்டும் மறந்துடாதீங்க. இந்து மதம் சார்ந்த எல்லோருக்குமே சொல்கிறேன். நம்பர் 1 துர்கையம்மன் வழிபாடு, நம்பர் 2 பைரவர் வழிபாடு. இந்த 2 விஷயங்களும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். ஏதாவது ஒன்று பிடிச்சிங்க, இல்லை 2த்தையும் பிடிச்சிங்க. அது அஷ்டமி நவமிலாம் பார்க்க வேணாம். நீங்கள் இதை வந்து ரொம்ப ப்ராப்பராக வெள்ளிக்கிழமை போய் துர்கையை வழிபாடு பண்ணுறேன், நான் வந்து நாய்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறேன், பைரவரை நான் வணங்குறேன், பைரவரை சாமியாக நினைக்கிறேன், சிவனை வந்து நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் த அல்டிமேட் ரிசல்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி பெற என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த திங்கள் சந்திப்போம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி எகம் கரைந்து, இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் விவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.